ஓகே, திருக்கை வேற இருக்கு. இது பாத்தீங்கன்னா 50 ரூபாய்க்கே வந்து தராங்களாம். நாக்கு மீனா எவ்வளோக்கு நான் விற்பீங்க? 100 ரூபாய். போட் ஏற்றுறத நம்ம பார்க்குறோம், ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற்றுறாங்க. ஈவன் வலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நண்டு எடுக்கும் போதெல்லாம் கையில இருந்து ரத்தம்லாம் வருதுங்க. லைட்டாக நகருது இந்த இடம்லாம். இன்னைக்கு ப்ரோ போட்டிங் போவீங்க? நாங்களா? ஆ, நாங்கள் போக சொல்ல மணி 3 மணி போனோம். 3 மணிக்கா? வித்தியாசமாக இருக்குது. எவ்வளோண்ணா அதோட ரேட்டு? அடுத்த வஞ்சரெல்லாம் வேஸ்ட்டு, நெத்திலி தான் டேஸ்ட்டுன்றாரு. ஓ, பிரான் மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உயிரோடையே வச்சுருக்காங்க. இது என்ன மீன்கா? கடல் கெளுத்தி. ஓகே, இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து நண்டு மீன் இருக்கு. அப்புறம் ஈவன் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து எடுத்துகிட்டே இருக்காங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இனி பார்த்தீங்கன்னா நம்ம கோவலம் ஃபிஷ் மார்க்கெட் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கடலுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட் இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு குழந்தைங்களோட ஃபேமிலியோட வரீங்க, அப்படியே விளையாடிட்டு போட்டிங்கை பார்த்துட்டு எப்படி மீன் பிடிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அப்படியே உயிரோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவாக வந்து ஃபிஷ் வாங்கிட்டு போகலாம். அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கா. நிறைய கைண்ட் ஆஃப் மீன் வந்து கிடைக்குது உங்களுக்கு. சங்கரா, அதுக்கப்புறம் ஷீலா, அப்புறம் வந்து திருக்கை மீன், முதுகுக்கெலாம் நல்லது சொல்லுவாங்களே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நண்டு, ஸ்குவிட், ப்ரான் இந்த மாதிரி எல்லாமே வந்து கிடைக்குது. எல்லாமே கம்மி ரேட், ஒரு 50 ரூபாயிலேருந்து நீங்கள் வாங்கலாம்னு வச்சுக்கோங்களேன். 50 ரூபாய், 100 ரூபாய்க்கு அதில் இருந்தால். அண்ட் நீங்கள் சண்டேக்கு வந்திருக்கோம், அண்ட் காலையிலேயே வந்துட்டோம். செம்ம கூட்டமாக போயிட்டுருக்கா. அண்ட் எல்லா மீனும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி போதும் வலையிலேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். மார்க்கெட் அப்படிங்கிறதெல்லாம் பேசி வாங்கலாம் அதில் இருந்தால். அண்ட் நீங்கள் சொல்கிற ரேட்டை நீங்கள் பார்க்கலாம். மோஸ்ட்லி எல்லாம் உயிரோட இருக்கீங்க கூட பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜாலியாக விளையாட்டுருக்காங்க. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து வியாபாரம் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க டக்கு டக்குன்னு வீடியோக்குள்ளே போவோம். பிரான் செம்மையாக இருக்குடா. ஓகே, இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து நண்டு மீன் இதுக்கப்புறம் ஈவன் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து எடுத்துகிட்டே இருக்காங்க. உள்ளே அதுதான் நடக்குது. சும்மா எவ்வளோ பிஸியாக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து அந்த எண்டு வரைக்கும் நான் அதோ நீங்கள் தான் என்ன வாங்க போகிறீங்க? அண்ணா எவ்வளோக்குண்ணா? 200. ஓகே, என்ன மீன்? நெத்திலி. ஓகே, நெத்திலி பார்த்தீங்கன்னா அது 200க்கு வாங்குறாங்க இந்த கவரு. பெருசாவே இருக்கு. அத்தை தான் அப்படி தான் செய்ய போகிறாங்க. அவங்களே வந்து வாங்கிட்டோம். சரியான பிராணில் சமைச்சா சூப்பராக இருக்கும். ஓ, பிரான் மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உயிரோடையே வச்சுருக்காங்க. இது என்ன மீன்கா? கடல் கெளுத்தி. ஓகே, அந்த மீன் 200 ரூபா. ஓகே, இறா கூர் 200 ரூபா. ஆமாம், நண்டு எவ்வளோக்கா? வெயில் அதுக்குள்ள அடிக்குது. இத்தனைக்கும் ஏர்லி மார்னிங் எழுந்து வந்தான்பா. பார்த்தீங்கன்னா கவர் 200 ரூபாய்க்கு இப்போ வாங்கிட்டு போனாங்களே. ஸோ அவரே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய நிறைய வித்துட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் அப்படியே இந்த சைடு அந்த சைடு என்ன சைடு கிடைக்குதோ போவோம். ஆமாம், பின்னாடி அதுவும் நெத்திலி தானே இப்போ வலையிலேருந்து எடுக்கிறாங்க. நெத்திலி தான் உதறிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோம் போல. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா நண்டு வச்சுருக்காங்க, குடுகுடுன்னு ஓடுதுப்பா. அப்படியா? அப்போ சரிவா. ஓகே, நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா கவள மீனாக தான் வந்துட்டு எடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளோண்ணா வராது அந்த கூறு? 100 தான். ஓகே, இது பார்த்தீங்கன்னா கூறு வந்து 100 ரூபாய் தானா? குழம்பு வச்சா நல்லா இருக்கும் போலியே. எப்படி போகும்? சேல்ஸ் கூட்டம் வரது பொறுத்து போகும். சண்டேனா கொஞ்சம் பரவாயில்ல, மற்ற நாள்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும்.
ஓகே, இந்த ஃபிஷ் மார்க்கெட் வரதுனால என்னன்னா, நீங்க அப்படியே வந்து காத்தோட்டமா ஃபிஷ் வாங்கலாம். குழந்தைங்களை கூட்டு வந்தீங்கன்னா அப்படியே பீச்ல விளையாட விடலாம். அந்த இந்த பீச் ரொம்ப அழகா இருக்கும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மேலேருந்து கீழே வர மாதிரி இருக்கும். அலையெல்லாம் கொஞ்சம் நார்மலா வந்து வரும். அண்ட் அந்த சைடு போட்டீங்கன்னா ராக் இருக்கும். வரும்போது அப்படியே முட்டுக்காடெல்லாம் பார்த்துட்டு சன்ரைஸ்லாம் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நெத்திலி மீன் இருக்குப்பா. அப்படியா? ஓ, விளையாடிட்டு தான் இருக்காங்க. சாப்பிட்ற மீன் தானா? எல்லாமே சாப்பிட்றமா? சென்டர் மீன் தான். ஓ, வித்தியாசமாக இருக்கு. எவ்வளோண்ணா அதோட ரேட்டு? மொத்தமாக தெரியுங்களா? யார் மொத்தமாக தெரியுங்களா? ஆனால் போடி அப்படி போட்டு இல்லை சமைப்பாங்களாம். ஐநூறுபா இதெல்லாம் சேர்த்து 500 ரூபாய். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குப்பா. லூஃபர் பொருளி, கோழி மீன், பாட்டை அப்படின்றாங்க. ஓ, இது கோழி மீன். ஆ, இது வந்து லூஃபர், அதாவது கலவா. ஓ, இது வந்து கோழி வவால். கோழி வவாலா? கோழி மீன். கோழி மீன். ஓகே அண்ணா, பார்த்தீங்கன்னா நிறைய வகை மீன் வச்சிருக்காரு அண்ணா. கவலை மீன்லாம் எவ்வளோ வரும்? 200 ரூபாய் வந்து வரும். அந்த கூறு ஃபுல்லாக வருமா? ஓகே. நெத்திலினா? நெத்திலி அது 200 ரூபாய். 200 ரூபாய். இது வந்து பேசி தானே வாங்குவாங்க? இல்லை பேசி தான் வாங்குவாங்க. ஓகே, இந்த மீன் இப்போ நிறைய பார்த்தா அங்கே உள்ளே இருக்கேண்ணா அதெல்லாம். ஓகே, திருக்கை வேற இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கே வந்து தராங்களாம். செமையாக இருக்குது. இதெல்லாம் என்னென்ன சமைப்பாங்க? வறுக்கலாம், குழம்பு செய்யலாம். இப்போ கிராப்ல எவ்வளோ விற்கிறீங்க? ஒரு 12 நண்டு 200 ரூபாய்க்கு. ஓகே, 12 நண்டு வந்து 200 ரூபாய். ஓகே, லைவ் ஃபிஷ் பா. எனக்கு ஆக்சுவலி பயமா சாப்பிடலாம். எனக்கு ஆக்சுவலி வேர் திருச்சி எடுக்கிறதுக்குல்ல. அது முள்ளை பாருங்களேன் சைடு. ஓகே, இடம் செம்ம அழகா இருக்குன்னு பார்த்துருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போட் உள்ளே வருது மீன் பிடிச்சிட்டு. அப்படியே டக்கு டக்குன்னு போய் பார்ப்போங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா கடம்பாமா. இவ்வளோ பெரிய கடம்பா நான் காசிமேட்ல பார்த்தது இல்லை. இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிருவாங்க போல. அண்ணா பார்த்தீங்களா இங்கே விற்கிறாரு. அது பார்த்தீங்கன்னா 500 ரூபான்னு சொல்கிறாரு. இது என்ன மீன்னா? ஓ, சங்கராவா? அது எவ்வளோ வரும்? 100 ரூபாய் வந்து வருது. நெத்திலினா? 200 ரூபாய். ஓகே, இவ்வளோ கூறு பார்த்தீங்கன்னா 200 ரூபாய். அதில் வந்து பேசுவாங்களாம். ஆனால் கடம்பா செம்மையாக இருக்குப்பா. கிட்ட பென்சில் பார்ப்போம். இதை விட பெருசுலாம் வாங்கி சாப்பிட்ருக்கோம். சீரியஸாவா? காசிமேட்லேருந்தா? அவங்க மோஸ்ட்லி எக்ஸ்போர்ட்டில் பண்ணுறாங்க. ஓகே, கிட்ட வந்து பார்த்தா லைட்டாக பயமாக இருக்குது. ஆக்சுவலி ராஜ் வந்து சின்ன வயசில் சாப்பிட்ருக்கான் போல் இதே மாதிரி பெரிய கடம்பா. ஏய், அது உயிரோட தானே இருக்குது? உயிரோட லைட்டாக நகருது. இந்த இடம்லாம் நண்டு மீன் கூட இருக்கு. ஒரு மீன் பிடிக்குமே, அந்த மீன் என்ன பாம்பு மாதிரி இருக்குமே? தும்பிலியா? நிறைய வகைகள் இருக்கு. ஓகே, இருக்கிறதுல நண்டு எடுக்கிறதா கொஞ்சம் கஷ்டம் போல. ஆமால ப்ரோ, இல்லைன்னா வாழை கதை இதுவாகிடும்ல. எது தெரியல. ஓகே, இப்போ இந்த மீன்லாம் எப்படி ப்ரோ, தனித்தனியாக பிரித்து இருப்பீங்களா இல்லை நம்ம ஒன்றா கூறாக கொடுத்துருவீங்களா? அப்படியே செட்டாக ஒன்றா? ஓகே ஓகே, ஒரே வகை மீனோட பிரித்து ஒன்றா கொடுப்பாங்களா? ஐயோ, இது என்ன கால் நம்ம. ஓ, ஆமாம், குட்டி சீலா. கூப்பிட்டேன்னா டப்பு நம்புவாங்க. ஓகே அண்ணா, இப்போ பார்த்தீங்கன்னா பிடிச்ச மீனை வந்து கூறு போட்டுட்ருக்காரு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சீலா இருக்குது, சங்கரா இருக்குது, திருக்கை மீன் இருக்குது, பெரிய பிரான் நண்டு எல்லாமே இங்கே இருக்குது. பெரிய பிரான்லாம் அப்படியா? ஏய், அது அப்படியே பார்த்தீங்கன்னா 300 ரூபாவும். சீலாலாம் டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே அம்மாவை காணும். ஷீலா மீன் பார்த்தீங்கன்னா 300 சொல்லி 250 வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி சங்கரா வந்து 100 ரூபாய்க்கும் வாங்கிட்டாங்களா? அதுவும் இங்கே தான் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா போட் ஏற்றுறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏற்றுறாங்க. ஈவன் வலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நண்டு எடுக்கும் போதெல்லாம் கையிலேருந்து ரத்தம்லாம் வருதுங்க. ஏ, ஸோ இது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே வந்து இங்கே பெரிய பிராணம் வந்து கிடச்சிச்சு. இதை ஒன்று வச்சே நிறைய டிசைட் பண்ணலாம் போல. நாக்கு மீனா? எவ்வளோக்கு நான் வைப்பீங்க? 100 ரூபாய்.
இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்பிட்டு அப்புறம் நாட்டு மீனா அது லெதர் ஜாக்கெட் அது ஒன்று பெருசாக இருக்குது. ஸோ இது குழம்பு பண்ணுறதா? ஓ ஃப்ரை பண்ணுறதா? கண்ணே காணோம் பாருங்களா. ஓகே ஸ்பிட்டும் பார்த்தீங்கன்னா பெருசு இருக்கு. எவ்வளோண்ணா கடம்பா? 450 ரூபாவா? ஓகே 400 ரூபா. ஓகே சங்கரா பார்த்தீங்கன்னா 300 ரூபா. ஸோ இதுலேருந்து இப்படி பேசி வாங்கிக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இங்கே வாங்கி இப்படியே வந்து க்ளீன் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு போயிட்டு சமைச்சு சாப்பிட கரெக்டாக இருக்கும். ஓகே இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணுவாங்க. அக்கா இப்போ ஒரு பாறை மீன்லாம் கட் பண்ண எவ்வளோக்கா வாங்குவீங்க? பெருசா இருக்கு. இதே மாதிரி தான் ஒரு ஸ்டார் ஃபிஷ் நான் வீட்டில் வச்சுருக்கேன். ஓகே பிடிச்ச நண்டெலாம் எவ்வளோ இங்கே போட்டிருக்காங்க. இது இப்போ எவ்வளோக்கு நான் விற்பீங்க இந்த நண்டை இங்கே இருக்கிறது? ஒரு கூறு போட்டால் 200 ரூபா. ஓகே ஸோ ஒரு கூறுலாம் இந்த மாதிரி போட்டு 200 ரூபாய்க்கு விற்பாங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. ஒரு சண்டே போல் வந்து அப்படியே பசங்களோட வந்தீங்கன்னா அப்படியே விளையாடிட்டு வாங்கிட்டு போயிட்டு அப்படியே வீட்டில் அழகாக சமைச்சு சாப்பிட்றலாம். சூப்பரான ஃபிஷ் மார்க்கெட் தான் சொல்லணும். ஸோ இதை பற்றி எல்லாருக்கும் தெரியும். நம்ம லொக்கேஷன் போட்டவே வந்துருக்கோம் அவ்வளோ ஃபிஷ் மார்க்கெட் எல்லா நாளும் இருக்கும், பட் சண்டே தான் ஸ்பெஷல். ஏன்னா பிடிச்சி பிடிச்சி அப்படியே வந்து கொடுத்துட்ருப்பாங்க, ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாங்கிட்டு போகலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். வரட்டா.